ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் தொடர் கனமழையின் காரணமாக பட்டு நெசவு கூலி தொழிலாளியின் வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழும் பரபரப்பு வீடியோ காட்சி வெளியாகியிருக்கிறது. விவரங்களை எம்முடைய செய்தியாளர் அருளரசன் வழங்கலாம், கேட்கலாம். அருளரசன், மேலும் விவரங்கள். நிச்சயமாக ஷாம், வாலாஜாபேட்டையில் தொடர் கனமழையின் காரணமாக பட்டு நெசவு கூலி வேலை செய்து வரும் முதியவரின் வீடு இன்று காலை மழையால் சேதமடைந்த இடத்தை கைத்தறி அமைச்சர் பார்வையிட்டு தனது துறையின் மூலமாக 400,000 ரூபாயை இடஒதுக்கீடு செய்து அவரது வீடு கட்டுவதற்கு உறுதியளித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நகரத்துக்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 500+ குடும்பங்கள் இப்பகுதியில் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நேற்றிரவு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டல காரணமாக மிக்ஜாம் புயல் வருவதை தொடர்ந்து மாவட்டத்தில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் பலத்த கனமழை மற்றும் மிதமான மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் வாலாஜாபேட்டை அடுத்த ஒத்தவாட தெருவில் வசிக்கும் பட்டு நெசவு தொழில் செய்து வரும் ராதாகிருஷ்ணன் என்பவர் வீட்டின் ஒரு பக்க சுவர் இந்த கனமழையின் காரணமாக இடிந்து சேதமடைந்தது. மேலும் மற்றொரு சுவர் எப்பொழுது விழும் என்ற நிலையில் உள்ளது. மேலும் கனமழையின் போது வீட்டிற்குள் இருந்த பொருட்கள் மற்றும் முதியவரின் ராதாகிருஷ்ணன் அதிசவாசமாக உயிர் தப்பினார். மேலும் வீடு இடிந்து சேதமடைந்த இடத்தை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி திடீரென இடத்திற்கு நேரடியாக சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்ததோடு பாதிக்கப்பட்ட அந்த மூதாட்டியை அருகே உள்ள வாடகை வீட்டில் குடியமர்த்த வேண்டும் என 5,000 ரூபாயை வழங்கினார். மேலும் இடிந்த வீட்டை தனது கைத்தறி நிவாரணம் மூலம் துறையின் மூலமாக உடனடியாக 400,000 ரூபாய் வீடு கட்டுவதற்கு வழங்க தேவையான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அலுவலர்களுக்கு அமைச்சர் காந்தி கேட்டுக்கொண்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.